நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர் கோல்டன் ஹார்ஸ் ரவி வீட்டில் கடந்த 3 நாட்களாக நீடித்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக நடந்த வருமான வரித்துறை சோதனை அதிகாலை நிறைவடைந்தது. இதேபோல் கந்தம்பாளையம் எஸ்கேவி கல்வி நிறுவனங்களின் தலைவரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான கோல்டன் ஹார்ஸ் ரவி வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையும் நிறைவு பெற்றது. இந்த இரு இடங்களிலும் நடைபெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பணம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.